புதிய கூட்டணியில் இணையும் கார்த்தி. கார்த்தி தற்பொழுது முத்தியா இயக்கத்துல விருமன் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் பொன்னியின் செல்வன், சர்தார் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு கொண்டிருக்காரு. சமீப காலமா அவர் ரசிகளை கவரும் வகையில பல நல்ல திரைப்படங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில அவரின் நடிப்புல இந்த வருஷம் வெளியாக இருக்கும் விருமன், சர்தார், பொன்னியின் செல்வன் போன்ற திரைப்படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு. இந்த நிலையில கார்த்தியின் 24வது திரைப்படம் பற்றிய தகவல் வெளியாக இருக்கு. அதாவது கார்த்தி ஜோக்கர், குக்கு போன்ற சிறந்த படைப்புகளை இயக்கிய இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்துல தான் அடுத்ததா நடிக்க இருக்காராம். ஒரு பத்திரிகையாளரா எழுத்தாளராக இருக்கும் இவரின் இயக்கத்துல வெளியான ஜோக்கர் திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை தட்டி சென்றது. அந்த வகையில இவர் தமிழ் சினிமாவில கவனிக்கப்படும் ஒரு முக்கிய நபரா இருக்காரு. தற்பொழுது தளபதி 66 திரைப்படத்திற்கு வசனம் எழுதி வரும் இவர் ஏற்கனவே கார்த்தியின் நடிப்புல வெளியான தோழா திரைப்படத்திற்கும் வசனம் எழுதியிருக்காரு. நீண்ட நாட்களா ஒரு கதையை தயார் செய்து கொண்டிருந்த ராஜமுருகன் தற்பொழுது கார்த்தியை இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்க நிலையில, இதுல மற்றொரு சிறப்பா நடிகர் விஜய் சேதுபதியும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறாரு. சமீப காலமா இவர் ஹீரோவா மட்டும் இல்லாம வில்லன், குணச்சித்திரம் போன்ற கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில விஜய், ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு வில்லனா நடிச்சு வந்த விஜய் சேதுபதி இந்த படத்துல கார்த்திக்கு வில்லனா நடிக்க போறார் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்பொழுது சர்தார் திரைப்படத்துல பிஸியா நடிச்சு கொண்டிருக்கும் கார்த்தி அந்த படத்தை முடிச்சு கொண்டு விரைவில் ராஜமுருகனோட இணைய இருக்காரு. அஜித்துடன் AK-61 படத்தின் இணைந்த சமுத்திரக்கனி சக சினிமா கலைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமா எப்பவுமே வெல்மோம் அப்படின்னு பேசி வரும் நடிகர் சமுத்திரக்கனி தொடர்ந்து வெற்றிகளை பெற்று பல பெரிய படங்கள்ல நடிக்கும் வாய்ப்புகளை அள்ளி வராரு. தமிழ் மற்றும் தெலுங்குல தற்போதைக்கு சம பிஸியா இருக்கும் நடிகர்கள்ல சமுத்திரக்கனி முன்னிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. பாகுபலி படத்துல பிரபாஸுக்கு மாமா கட்டப்பாவா சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதே போல RRR படத்துல ராம் சரணுக்கு மாமாவா நடிச்சு அசத்தி இருப்பாரு நடிகர் சமுத்திரக்கனி. அலா வைகுந்த பிரமோலு படத்துல அல்லு அர்ஜுனுக்கு வில்லனா நடிச்ச சமுத்திரக்கனிய அப்படியே அலேகா, மகேஷ் பாபுவின் சர்க்காரி வாரிப்பாட்டா படத்திற்கு வில்லனா போட்டு விட்டாங்க. கீர்த்தி சுரேஷுக்கு அப்பாவா நடிச்சிருக்க சமுத்திரக்கனி தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமா நடிச்சு கொடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா ரஜினி முருகன் படத்துல நடிச்சு மிரட்டிய சமுத்திரக்கனி டான் படத்துல கண்டிப்பா அப்பாவா நடிச்சிருக்காரு. சமுத்திரக்கனிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி டான் படத்துல ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறதா ரசிகர்கள் பாராட்டி வராங்க. இந்த நிலையில சமுத்திரக்கனி அடுத்து யாரோட நடிக்கிறார் அப்படிங்கறது குறித்து ஹாட் ஆன அப்டேட் கிடைச்சிருக்கு. போனி கபூர் தயாரிப்புல அஜித் குமார் நடிச்சு வரும் AK-61 படத்துல சமுத்திரக்கனி முக்கியமான கதாபாத்திரத்துல இணைந்திருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பெரிய படங்கள்ல நடிச்சுட்டு வரும் சமுத்திரக்கனி அஜித் படத்துல இணைந்திருப்பது அவரது ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. வினோதய சித்தம் தெலுங்கு ரீமேக்கையும் இயக்கி வராரு சமுத்திரக்கனி அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது.